Hey everyone, welcome back to my channel. It's me, Priya Vikram. இன்றைக்கி வீடியோவில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு நிறைய மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே ஒரு 12 சின்ன வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 பல் பூண்டு, 1 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 7 பல் பூண்டு, 1 2 இன்ச் இஞ்சி, அப்புறம் தேங்காய் 1/2 மூடி, சின்ன தேங்காய் இருந்ததுன்னா 1/2 மூடி. இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இங்கே வந்து 1 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஃபிஷ் வந்து இன்றைக்கி நான் பாம்ப்ரெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்திருக்கேன். மிளகாப்பொடி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு, நிறைய கருவேப்பிலை. இது தாளிக்கிறதுக்கு மசாலா இது மட்டும் இல்லைங்க, நான் வந்து பாபா ஃபிஷ் கறி பவுடர் இதுவும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இது இல்லாமையே வெறும் மல்லித்தூள் மிளகாத்தூள் இது போட்டாலே போதும். பட் எனக்கு அந்த மசாலா ஆட் பண்ணுறது பிடிக்கும், ஸோ அந்த மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ உங்கள்கிட்ட இந்த பிராண்ட் இல்லை அப்படின்னா, எனி பிராண்ட் ஃபிஷ் மசாலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு, அவ்வளோதான். இப்போ ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முக்கியமான ஐட்டம் உப்பு சொல்ல மறந்துட்டேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் தான் நான் வந்து இப்போலாம் ஃபிஷ் கறி இல்லை சிக்கன் கறி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து நான் சென்னையில் வாங்கினது. ஃபிஷ் கறிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதில் நல்லெண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடுங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த பூண்டு வதக்குங்க. இப்போ ஸ்லைஸா வெட்டி வச்சு சின்ன வெங்காயத்தை போடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்டா வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொத்தமல்லி பவுடர், மிளகாய் பவுடர், சில்லி பவுடர். நல்லா ரெட்டா இருந்ததுன்னா குழம்பு நல்லா ரெட்டா வரும். இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு கலரு. ஃபிஷ் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இதுல நான் அரைச்சு வச்ச விழுத ஊத்திடுறேன். இதுல இப்போ நான் தக்காளி ஆட் பண்றேன். இப்போ நம்ம இதுல கரைச்சு வச்ச புளி தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். குழம்போட கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். நான் வந்து போன்ல பேசிட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நினைச்சிட்டு நான் மீனை போட்டுட்டேன் உள்ள. அப்போதான் பார்த்தேன் வீடியோ ரெக்கார்ட் ஆகல. ஜஸ்ட் இப்போதான் மீன் எடுத்து உள்ள போட்டிருக்கேன். நல்ல குழம்பு கொதிச்ச பிறகு மீனை உள்ள போட்டிருக்கேன், வேற எதுவும் பண்ணல. போட்ட உடனே ரியலைஸ் ஆச்சு. ஸோ சாரி ஃபார் தட். இப்போ நான் அதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் வேக விட போறேன். இப்போ நம்ம ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வாசம் வருதுங்க. மண் சட்டி அப்படிங்கறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஃபிஷ் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. See you all in my next interesting video. Till then, bye from Priya. Stay happy, stay safe. Bye bye.